ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரகத்தை பற்றி நமக்கு தெரியாத சத்தியங்கள் பைபிளிலிருந்து இப்போ பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயு 25:41 என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நரகத்தை மனிதருக்காக படைக்கவில்லை, விழுந்து போன தூதர்களுக்காகவே படைத்தார். அவர்களைப் போல நாமும் தேவ சித்தம் செய்யாத போது நமக்கும் நரகம் நிச்சயம். இரண்டாவதாக ஏசையா 33:11 நரகில் நம்முடைய சுவாசமே நெருப்பாகி நம்மை எரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக மார்க்கு 9:44 புழுக்கள் நம்மில் சாகாமல் இருந்து நம்மை வாட்டும். இதற்கு உதாரணம் ஐஸ்வர்யன் லாசரோ. அவங்க ரெண்டு பேரும் இறந்து பரலோகத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து ஆபிரகாமின் மடியிலும் ஒருத்தர் நரகத்திலையும் பட்ட கஷ்டங்கள் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பைபிளை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான்காவதாக சரீரத்தில் ஒரு உறுப்பு பாவம் செய்தாலும் ஒட்டுமொத்த ஆத்மாவும் நரகத்துக்கு போகும். மார்க்கு 9:43-44 இது சொல்லியிருக்காங்க. ஐந்தாவதாக முடிவில்லாமல் சதா காலம் வாதிக்கப்படுவார்கள்னு சொல்லி வெளிப்படுத்தினால் விசேஷம் 20:10 சொல்லுது. ஆறாவதாக நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவே ஒரு பெரும் பிளப்பு இருக்கிறது அப்படின்னு லூக்கா 16:26 சொல்லியிருக்கு. ஏழாவதாக இயேசு நரகத்தின் தலைவனான பிசாசை ஒரு மனிதனாக அழிக்க மனுக்குலத்தை நரகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க ஒரு மனிதனாக வந்தார். நம் பாவத்தை சுமந்தார், நரகத்தில் நுழைந்தார், ஆளுகை அளித்தார், நமக்கு ஜெயத்தையும் தந்தார். ஆமீன்.